சோ இன்னைக்கு फ्रेंड्स நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா சோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பல்சர் அப்படிን இருக்கிற எங்க சீனியர் ஒருத்தர் பார்க்க போறோம் சோ இவர் எப்படி வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி குரூப் 1 கிளியர் பண்ணி இந்த வேலைய வாங்குனாரு சோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இவருடைய பேர் வந்து ராஜாராம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவர அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு முஸ்தீன் சோ என்னதான் சார் கூப்பிடலாம் அப்படி வந்தாலும் பட் அந்த இருக்கிற ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன தடுக்குது அண்ணா அப்படி கூப்பிடுற மாதிரி ஓகே சார் உங்க பேர் ராஜாராம் எனக்கு கண்டிப்பா தெரியும் உங்களை பத்தி சொல்லுங்க சோ எப்படி வந்து உங்களுடைய ஸ்கூலிங்ஸ் எப்படி இருந்தது உங்களுடைய காலேஜ் எப்படி அதுக்கு அப்புறம் எப்ப டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க ஆக்சுவலா நான் 2001 டென்த் முடிச்சேன் 2003 பிளஸ் டூ முடிச்சேன் மோசின் வந்து எனக்கு ஸ்கூல் ஜூனியரு நான் படித்த மவுண்ட் கார்மல் மிஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் மோசினும் படித்தாரு ஸோ மோசின் எனக்கு அப்போ ஸ்கூல்ல இருந்தே தெரியும் ஸோ 2003 பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நான் டீச்சர் ட்ரைனிங் போனேன் நான் வந்து ஐ காட் ஸ்கூல் செகண்ட் மார்க் பிளஸ் டூல 1200 1059 மார்க்ஸ் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கணுன்றது என்னுடைய கனவு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பட் அப்ப இருந்த ஃபினான்சியல் சூழ்நிலை எங்க குடும்பம் எங்க அப்பா வந்து சாதாரண ஒரு செக்கு போட்டிருந்தாரு அதாவது ஆயில் பிசினஸ் சொல்லுவோம் அந்த நிலக்கடையில எல்லாம் வாங்கி அதை இதுல போட்டு செக்குல போட்டு ஆட்டி அதை வந்து எண்ணெய் தனியா புண்ணாக்கு தனியா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதனால வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப சூழல் காரணமா என்னால இன்ஜினியரிங் படிக்க முடியாம போச்சு அப்ப வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சா உடனே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னதுனால நானும் போய் டீச்சர் ட்ரைனிங் போய் ஜாயின் பண்ணேன் ஸோ டீச்சர் ட்ரைனிங் போய் ஜாயின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பீரியட்ல 2003-2004 ஈவன் எம்பிபிஎஸ் கிடைச்சும் அது வேணாட்டி டீச்சர் ட்ரைனிங் படிக்க வந்த மாணவர்கள் ஏறலாம் ஏன்னா அப்ப அந்த டைம்ல படிச்சு முடிச்ச உடனே வந்து அரசு பணின்றது ஒரு பெரிய ஒரு கனவு எல்லாத்துக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து நானும் அதை நல்லா படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஐ காட் ஒரு பாடத்துல ஐ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ல ஐ காட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் டீச்சர் ட்ரைனிங்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங்ல செகண்ட் இயர் படிக்கிறப்ப எனக்கு ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன் எனக்கு நான் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல பழக்கம் எனக்கு இருந்தது என்னன்னா டெய்லியும் வந்து அப்ப சன் டிவியில வந்து நைட்டு 8 மணிக்கு நியூஸ் போடுவாங்க அந்த 8 to 8:30 நியூஸ் பார்ப்பேன் நைட்டு டின்னரோட சேர்ந்து அந்த நியூஸையும் பார்ப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைப்ரரி போற பழக்கம் இருந்துச்சு டென்த்ல இருந்தே ஈவன் டென்த்ல இருந்தே நான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனா லீவ் நாள்ல ஃப்ரம் த மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் லைப்ரரியில தான் இருப்பேன் அப்படி இருக்கிறப்ப டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்பையும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு அப்ப நியூஸ் படிக்கிறப்ப ஒரு நாள் வந்து அதுல வந்து ஐஏஎஸ் தேர்வு முடிவுகளை பொறுத்து ஒரு நியூஸ் வந்துச்சு அதான் என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஹோலி கிராஸ்ல பிகாம் படிச்ச ஒரு பொண்ணு ஜெசிந்தா லாரன்ஸ்ன்ற பொண்ணு பிளஸ் டூல வெறும் 600 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு பிகாம் படித்த பொண்ணு ஐஏஎஸ் தேர்வில் இரண்டாவது முயற்சியில் வெற்றி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உதவி ஆட்சியராக பணி நியமனம் ஒரு நியூஸ் எனக்கு பயங்கர ஒரு ஷாக்கு என்னன்னா ஒரு சாதாரண பிளஸ் டூல ஆவரேஜ் ஸ்டூடெண்டான ஒரு பொண்ணு பிகாம் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆயிருக்குன்றப்ப ஏன் நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள எழுந்துச்சு ஸோ அந்த டைம்ல இருந்து நான் டிசைட் பண்ண நம்ம வந்து கண்டிப்பா ஐஏஎஸ் எழுதணும் படிக்கணும் அப்படின்றது என் மனசுல விழுந்துருச்சு ஸோ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை டிகிரி படிக்கணும்னு முடிவு பண்ணேன் ஸோ டிகிரி டீச்சர் ட்ரைனிங் அதாவது ஐஏஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நீங்க டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறப்ப எழுதலாம் எனி டிகிரி வந்து இட்ஸ் எலிஜிபிள் பிகாம் பிஏ இன்ஜினியரிங் டாக்டர் அது எனி கோர்ஸ் நீங்க ஃபைனல் இயர் இருக்கிறப்ப எழுதலாம் நான் படிச்சது டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் இட்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் அதனால நான் என்ன பண்ணேன் டிகிரி வேணும்னு நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்துட்டு கள்ளக்குறிச்சியில மிஸ்டர் ரகமத்துல்லா சார் ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய ஒரு அகாடமி நடத்திருந்தாரு அங்கதான் என் வாழ்க்கையின் திருப்பு முனையே ஆரம்பிச்சுது இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு இந்த பொசிஷன்ல ஒரு குரூப் ஒன் ஆபீசரா உட்கார்ந்துருக்கேன்னா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அடித்தளம் எங்க ரகமத்துல்லா சாரு அவருடைய ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லலாம் ஏன்னா நான் அவர் நல்லா பார்த்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு 31/8/2005 சாயந்தரம் 5 மணிக்கு அவரை நான் பார்த்தேன் அவன் பார்த்தப்ப 1ஆம் தேதியிலிருந்து நீ வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோ 1/9/2005 நீ கிளாஸ் வா கள்ளக்குறிச்சியில ஒரு லோக்கல்ல ஒரு ஸ்கூல்ல போய் வேலை பாரு ஒரு ஈவினிங் டைம்ல வா நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டே நீ வந்து வேலையும் பாருன்னு எனக்கு ஒரு கைட் பண்ணாரு
அவர் சொன்ன மாதிரி நான் படித்த பள்ளியிலே ஆசிரியரா போய் ஜாயின் பண்றேன். 2003 நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்துட்டு 2005 டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதே ஸ்கூல்ல டீச்சரா போய் ஜாயின் பண்ணிட்டு ஈவினிங் ஐஏஎஸ் அகாடமி வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2005-06 அப்புறம் கள்ளக்குறிச்சி ஏகேடி அகாடமி ஸ்கூல்ல 1 இயர் வேலை பார்த்தேன். 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்த பீரியட்லயும் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினேன். ஏகேடி ஸ்கூல்ன்றது கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய ஸ்கூல், நம்பர் ஒன் ஸ்கூல் சொல்லலாம். தமிழ்நாடு அளவுல அதிகமான ஸ்ட்ரென்த்ஸ் கொண்ட வேலமாள் குரூப்ஸ் அடுத்து ஏகேடி தான். அந்த ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு வருடமும் பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுப்பாங்க. அதுல நான் வந்து அந்த ஜாயின் பண்ணி வித்தின் 3 மந்த்ஸ்ல நான் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் இயர் அப்ப நான் ஏஎஸ் அட்டம் கொடுக்கணும். என்னுடைய ஃபைனல் இயர் அப்ப 2007 அண்ணாமலை யூனிவர்சிட்டில தான் கரஸ்பாண்டன்ஸ்ல பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டேன். ஏன்னா ரஹமத்துல்லா சார் சொன்னாரு, நீ ஐஏஎஸ் படிக்கணும்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டே நீ வந்து ஒரு டிகிரியா எடுத்துக்கோ அப்படின்னு அவர் நல்லா கைட் பண்ணாரு. அதனால என்ன பண்ண, அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனே டிகிரியா எடுத்து வென் ஐ வாஸ் இன் ஃபைனல் இயர் 2007 ஃபைனல் இயர் வந்தோடனே ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லி மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கள்ளக்குறிச்சியில வந்து சென்னை போயிட்டேன். ஏன்னா எப்பயுமே நமக்கு எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து நம்ம அந்த பியர் குரூப் பாக்குறப்பதான் நமக்கு அது கிடைக்கும். உடனே நான் என்ன பண்ண, சென்னை போயிட்டு 2000 அங்க போய் கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி, குமரேஸ்வரி மேடம் நடத்துற பிஎல் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐஏஎஸ் அகாடமியில ஒவ்வொரு சப்ஜெக்ட். இப்போ கணேஷ்ல வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாரு, பிஎல் ராஜ் இன்ஸ்டியூட்ல வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டா எது எது நல்லா இருக்கும், அந்த தேனி வந்து எப்படி வந்து ஒவ்வொரு பூவிலும் உள்ள சுவையான தேனை எடுத்துக்கிற மாதிரி எந்த இன்ஸ்டியூட்ல எது நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொன்றா தேடி தேடி போய் படித்தேன். ஸோ 2008 ஐ கிவ் த ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்குறப்ப எனக்கு என்ன, நான் ஐ காட் ஃபெயில்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே. நான் எனக்கு தோல்வி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்ததெல்லாம் பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங்கும் தமிழ் மீடியம். ஸோ ஆங்கில அறிவுன்றது எனக்கு, அதாவது இட்ஸ் நாலேஜ் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும், ஆனா அதனுடைய வெக்காபுலரி எனக்கு தெரியல. அதனால எனக்கு தோல்வி வந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ண, அடுத்த வருஷமே உட்கார்ந்து யோசிச்சேன், கடலில் மூழ்கி முத்து எடுக்காமல் திரும்பினால் கடலில் முத்துக்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லை, நமது முயற்சி போதவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போ உடனே நான் என்ன பண்ண, ஒரு உருப்பேர் நோட்டு வாங்கி ABCDZ வரைக்கும் போட்டுட்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் ஹிந்து பேப்பர் எடுத்துட்டேன். த ஹிந்து பேப்பர் இஸ் த பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த ஹிந்து பேப்பர் எடுத்துக்கிட்டு டெய்லியும் எனக்கு தெரியாத வார்த்தை எது எது வருதோ அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முத முத எழுதின வார்த்தை அடோப். அடோப்னா பிரகாசமான ஒளிரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதை ஃபர்ஸ்ட் எழுதினேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 இயர் நான் வந்து அந்த ஹிந்து பேப்பர்ல இருந்து டெய்லியும் 5 மணி நேரம், 6 மணி நேரம், சில சமயம் 8 மணி நேரம் கூட படிச்சிருக்கேன். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என் ரூம்மேட்ஸ் கூட எனக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க, மாப்பிள்ள 4 ரூபாய்க்கு பேப்பர் வாங்கி 400 ரூபாய்க்கு அதை வந்து மேட்டர் படிக்கிற ஒரே ஆள் நீ தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதை நுணுக்கமா படிச்சு, எதுக்கு நான் அப்படி படிச்சேன்னா, எனக்கு தெரியாத வார்த்தைகள் எது இருக்கோ அதெல்லாம் எழுதுனேன். அதனாலதான் அது லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 திரும்ப ஐ கிவ் த மை செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஐ கிளியர் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், கிளியர் பண்ணிட்டு மெயின் எக்ஸாம் போனேன். மெயின் எக்ஸாம்ல மெயின் எக்ஸாமையும் தமிழ்லயே எழுதுனேன். ஏன்னா எனக்கு ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் இன் நம்ம மதர் டங். அதனால நான் என்ன பண்ணேன், தமிழ் இலக்கியம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையும் என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு மெயின் எழுதினேன். மெயின்ல நல்ல மார்க் வந்துச்சு. பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு 2 மார்க் இருந்தா இன்டர்வியூட்ட போயிருக்கலாம். 2 மார்க்ஸ் ரொம்ப சின்ன கிட்ட மாடல போய் விட்டு அப்பயும் நான் பாத்தீங்கன்னா எஸ்ஏ பேப்பர்ல ஐ காட் நேஷனல் லெவல் செகண்ட் மார்க். மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்த வாட்டி பார்த்தேன். தமிழ் லிட்ரேச்சர்ல ஐ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அந்த வருஷம் 2009 லிட்ரேச்சர் பேப்பர், அதாவது நான் எழுதின ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல மார்க் பார்த்தேன். பட் ஓகே, கடவுள் வந்து எப்பயுமே லைஃப்ல நமக்கு ஒன்று கிடைக்கலாம், அதோட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கணும், நம்ம முயற்சியை விடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன் மீன் டைம் எனக்கு என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பொருளாதார சூழல் வந்து இடம் கொடுக்கல. ஏன்னா சென்னையில தங்கி படிக்க, ஏன்னா நான் ஸ்கூல்ல 2 வருஷம் வேலை பார்த்து 55,000 எங்க அப்பா கையில கொடுத்துட்டு தான் நான் சென்னை வந்தேன் படிக்க. அந்த 55,000 தீர்ந்துருச்சு. எங்க அப்பாட்ட மாசம் மாசம் நான் வேலை படித்த ஸ்கூல்லேயே வேலை பார்த்தேன், அப்புறம் ஏகேடி ஸ்கூல்ல வேலை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா. அங்கே வேலை பார்த்ததுலேருந்து நான் எங்கள் அப்பாட்ட கொடுத்து வச்சு 55,000 மாதம் மாதம் 3,000 அனுப்ப சொன்னேன். அந்த பணம் காலி ஆயிடுச்சு. அப்போ காலி ஆனோடனே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு உழைப்பும் உங்களுடைய எண்ணமும் நேர்மையாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு உதவுவார். என் லைஃப்ல நடந்துச்சு. நான் ஹிந்து பேப்பர் திருப்புறேன், கடவுளே நான் எப்படி இங்கே சென்னையில் தங்கி படிக்க போகிறேன், எனக்கு பணம் இல்லையே,
என்ன பண்றதுன்னு பேப்பரை திருப்புறேன், அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், தூர்தர்ஷனில் நியூஸ் வாசிக்க ஆள் தேவை அப்படின்னு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் டீச்சர் ட்ரைனிங்ல ரொம்ப அருமையா நியூஸ் வாசிச்சேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை மிஸ் பண்ணாதீங்க. நான் எப்படி இந்த நியூஸ் ரீடர் ஆக முடியும்னு எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா, டீச்சர் ட்ரைனிங்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆள் நியூஸ் வாசிக்கணும் ஸ்டேஜ்ல. அப்ப நான் வாசித்த அன்னைக்கு பயங்கர கிளாப்ஸ். அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு அப்படின்னு. அதன் வெளிப்பாடா தூர்தர்ஷன்ல நியூஸ் வாசிக்க அப்ளை பண்ணேன். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே. அதுல கிட்டத்தட்ட 5 வகையான தேர்வுகள் வைத்தாங்க, விஷுவல் டெஸ்ட், ஆடியோ விஷுவல் டெஸ்ட், உச்சரிப்பு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான டெஸ்ட்டுகள் வைத்து கடைசியா 5 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 5 ஒரு பேர்ல நானும் ஒரு ஆளா செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆகி ஒரு நியூஸ் வாசிச்சா 1000 ரூபாய் சம்பளம், வெறும் 2 மணி நேரம் தான் வேலை. அப்ப நான் தூர்தர்ஷன் நியூஸ் வாசிக்கிட்டே என்னுடைய ப்ரிப்பரேஷனை அகெயின் ஐ ஸ்டார்டட் தட் ப்ரிப்பரேஷன். ஈவன் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா, நான் நியூஸ் வாசிச்சதுல இருந்து என்னுடைய ஐஏஎஸ் எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 150 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து நான் நியூஸ் வாசிச்சதுல இருந்து எனக்கு வந்திருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய துறை சார்ந்த வேலைக்கு இந்த மாதிரி நியூஸ் ரீடிங் இல்ல வந்து இந்த மாதிரி உங்களுடைய கல்வி சார்ந்த அந்த விஷயங்களை நீங்க தகவல் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் வெற்றி வந்து உங்களுக்கு ஈஸியா இன்னும் ஸ்பீடப் ஆகும். அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப அகைன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்பதான் கால்ஃபர் வருது. ஏன்னா அது வரைக்கும் வேலை வாய்ப்பு தடை சட்டம் காரணமா தமிழ்நாட்டுல வந்து 2005 to 10 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்டே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் 2010 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்ரூட்மெண்ட் வர ஆரம்பிக்குது. சாரி, 2001 to 2005 வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் 2006 இருந்து ரெக்ரூட்மெண்ட் வர ஆரம்பிக்குது. அதுலயும் குரூப் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 2008 அப்புறம் தான் குரூப் ஒன் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் வருது. அப்ப வர ஆரம்பிச்சா என்ன பண்றேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பக்கம், ஏன்னா குடும்ப சூழல், அதனால உடனே நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போன எனக்கு தங்கச்சி இருந்தா அவளையும் படிக்க வைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன், உடனே டிஎன்பிஎஸ்சி பக்கம் என்னுடைய கவனத்தை திருப்பினேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில ஃபர்ஸ்ட் 2010 ஃபர்ஸ்ட் குரூப் எழுதினேன். அதுல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைச்சது. எங்க ஊர்ல கள்ளக்குறிச்சிலே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு 6 மாசம் வேலை பார்த்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா 2011 அகைன் குரூப் எழுதுறேன். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபிசர் சொல்லக்கூடிய உதவி பிரிவு அலுவலர் அப்படின்ற ஒரு போஸ்ட் செக்ரட்டரியட்ல, அது வந்து டெப்டி தாசில்தார் கேடர் அந்த போஸ்ட், அதுல செலக்ட் ஆகி எலவேட் ஆகிறேன். ஏன்னா இது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்த டெப்டி தாசில்தார் கேடர் வந்து அந்த போஸ்ட், உடனே அந்த போஸ்ட்ல போய் ஜாயின் பண்றேன். அப்புறம் 2012 அகைன் குரூப் ஒன் போஸ்ட் கால்ஃபர்ஸ் வருது. ஸோ குரூப் ஒன் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதுறேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் பர்சர் பார் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. இது 2012 இருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வர ஆரம்பிச்சு. இப்போ கூட 2020 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பிளானர் அந்த கேலண்டர்ல இந்த போஸ்ட் கால்ஃபர் வந்திருக்கு. இது இந்த போஸ்டுக்கு நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ப்ரிலிமினரி மெயின் எல்லாமே எழுதி இன்டர்வியூல நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணி ஐ காட் குட் ரேங்க். அந்த ரேங்க் கிடைச்சி 2015 நான் இங்க தஞ்சாவூர்ல இந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணேன். ஸோ அட் ப்ரெசென்ட் ஐ ஒர்க்கிங் ஆஸ் எ பர்சர் ஆஸ் வெல் அஸ் போர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தஞ்சாவூர். இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில எப்பயுமே வந்து இந்த பெப்சி உமா சொல்லுவாங்க, முன்ன ஒரு அந்த இது பாட்டு இது வரும், பெப்சி உங்கள் சாய்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு சன் டிவில பல கிட்டத்தட்ட 10-20 வருஷமா ஓடிட்டு இருந்தது அந்த ப்ரோக்ராம். ஆமா, அதுல பாத்தீங்கன்னா அதுல அவங்க சொல்லுவாங்க பெப்சி உமா, அந்த காலர் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முயற்சியை மட்டும் என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. நமக்குன்னு ஒரு காலம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் இந்த டைம்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஆடம் கில்கிரிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் பேட்ஸ்மேன், அட்டகாசமான வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன். அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக்னா ஸ்டே இன் கிரீஸ் அப்படின்னு ஒரு புக். அந்த புக்ல என்ன சொல்லியிருப்பார்னா, நீ ஜெயிக்கணும் கிரிக்கெட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ போய் கிரீஸ்ல ஆட்டம் இழக்காம இருக்கணும் அவ்வளவுதான். நீ அடிக்கிற அடிக்கல அடுத்த விஷயம், நீ கிரீஸ்ல இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா ரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும்,
ஒரு டீம் ஜெயிக்கும் அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி டிஎன்பிசி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும், அட் எனி சார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், பேங்கிங்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, தொடர்ந்து வந்து அந்த எதுக்காகவும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். ஓகே சார், நான் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன் வச்சிருந்தேன், எல்லாத்துக்கும் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் எந்த க்வெஸ்சன் கேட்கறது அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ், ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேணும் மெட்டீரியல் வேணும் புக்கு ஃபுல்லாக இந்த ரூம் ஃபுல்லாக மெட்டீரியலே அடிக்க வச்சுருப்பாங்க, ஆனால் கடைசியில் இந்த எந்த மெட்டீரியலுமே படிக்காமல் போயிடுவாங்க. ஸோ எது வந்து ஆக்சுவலாக அத்தன்டிகேட்டட் சோர்ஸ், எது புக்கா இல்லை இந்த மாதிரி வந்து இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலா? அதாவது எப்பயுமே வந்து அந்த ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க, அதாவது இப்ப நம்ம ஜூஸ் போடுறோம்னா அந்த ஜூஸ் உடைய அந்த ஃப்ரூட்ஸ் தான் அதனுடைய ரா மெட்டீரியல். அந்த மாதிரிதான் கைடுன்றது நம்ம இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ் தான் கைடு. அப்ப நீங்க வந்து எப்பயுமே நீங்க வந்து கைடை விட அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட் புக்கை தான் நல்லா படிக்கணும். ஏன் டெக்ஸ்ட் புக்கை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெக்ஸ்ட் புக்ல இருந்து கைடு உருவாகிறப்ப அவன் வந்து அதை சுருக்கி அந்த இருக்கோ அதான் எடுப்பாரு. ஆனா எக்ஸாமினேஷன்ல குவஷ்சன் காயின் பண்றவங்க பெரும்பான்மையான நேரம் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் யூபிஎஸ்சி ஆகட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்சிமம் அந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த அந்த வேர்டை அப்படியே எடிட் பண்ணி போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு லைன் இருக்குன்னா அந்த ரெண்டு லைன் அப்படியே எடிட் பண்ணி குவெஸ்சன் தான் காயின் பண்றாங்க. ஏன்னா இந்த யூபிஎஸ்சி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் எல்லாத்துக்குமே குவெஸ்சன் ப்ரிப்பேர் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுடைய ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் அபோவ் த ரேங்க்ல இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபசரை தான் அவங்க வந்து குவெஸ்சன் செட் பண்ண கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க குவெஸ்சன் செட் பண்றப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபெமிலியரே பல வருடங்களா அந்த புத்தகத்துல இருந்து பாடம் நடத்தி 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 அந்த வேர்டை அப்படியே காயின் பண்ணுவாங்க. அப்ப நீங்க அந்த டெக்ஸ்ட் புக்கை படித்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த ஆன்சரை முழுமையா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி டைம் வந்து உங்களுக்கு குறையும், ஆன்சரிங் டைம் வந்து குறையும். ஏன்னா நீங்க அந்த படிச்ச அந்த வேர்டை அப்படியே உடனே ஞாபகத்துக்கு வரும், உடனே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால எப்பயுமே வந்து நீங்க வந்து யூபிஎஸ்சினா என்சிஆர்டி புக்ஸ் அதை ஃபாலோ பண்ணுங்க, டிஎன்பிஎஸ்சினா சமச்சீர் கல்வி புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் நமக்கு நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கடகால் மாதிரி, அதாவது நீங்க எந்த ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் இந்த ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் இதுதான் வந்து நமக்கு கடகால் மாதிரி, ஒரு வீட்டுக்கு கடகால் எப்படியோ பேஸ்மெண்ட் வந்து இந்த புக்ஸ் தான். அதனால யார் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க, டெக்ஸ்ட் புக்கை நல்லா படிங்க. சார், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? சோ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம அதாவது படிச்சிக்கிறோம், மெயின்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக் போதுமா இல்ல டெக்ஸ்ட் புக்கை விட்டு நம்ம வெளில போணுமா? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ்ன்றது ரெண்டுமே ஒருங்கிணைந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அது. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்னா கட்டுரை வடிவில் ஆன்சர் பண்ணுவோம் எஸ்ஏ டைப்ல. இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு பிரிமரி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தவர் இல்ல தொடங்க காரணமாக இருந்தவர் அப்படின்னா ஒன் வேர்ட் ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லுவோம். இதுவே மெயின்ஸ்ல எப்படி கேட்பானா ரைட் எ ஷார்ட் நோட் அபவுட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு ஒரு ஐந்து மதிப்பெண் கேள்வின்னு வச்சுக்கோ, ஃபைவ் மார்க் க்வெஸ்சன், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி குறிப்பு வரைக அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் தான் பேப்பர் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அப்ப அவங்க திருத்துறப்ப அவங்க கண்ணில் அந்த மெயின் கீ பாயிண்ட்ஸ் வேணும். இப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டினாவே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் பாயிண்ட்னா அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கணும்.
அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்தா தான் உங்களுக்கு முழு மதிப்பெண். நீங்க இந்த பாயிண்ட்டை ஐந்தாவது பாயிண்டா எழுதினா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. அப்ப கீ பாயிண்ட் மஸ்ட் பீ ஆமா ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அவங்க தான் இந்தியாவின் தம் முதல் பெண் மருத்துவர். ரெண்டாவது அவங்க தான் தமிழக சட்ட சபையின் அதாவது முதல் பெண் துணை சபாநாயகன் அவங்க தான். ஸோ அது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் போஸ்ட், ஒரு சட்டம் அதாவது அரசியலமைப்பு சார்ந்த பதவி. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ரெண்டாவதாக இந்த பாயிண்ட் இருக்கணும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை, அது அந்த முறையை ஒழித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வந்து அதை ஒழிக்க காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இது வந்து ஒரு சோசியல் ஆஸ்பெக்ட்ல இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்கதான் இன்னைக்கு வந்து அவங்க இல்லாம இருக்கிறது காரணம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். ஆப்வியஸ்லி இன்னைக்கு இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேன்சர் இன்ஸ்டியூட்னா டில் டேட் அதுதான். ஸோ அது ஒரு கீ பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சாரதா இல்லம், அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள், கணவனால் கணவனை இழந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இல்லம் நடத்தியவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுதுற பழக்கம் எப்ப நீங்க வளர்த்துக்கணும்னா நீங்க ஃப்ரம் த பிகினிங் நீங்க ப்ரிலிமினரி படிக்கிறப்பே ஒரு நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். புக்ஸ் படிக்கிறப்பே நோட்ஸ் எடுத்து அதுல நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும், மெயின் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க எதையுமே ரெண்டுமே பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ரெண்டுமே ஒன்றா ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டாவது மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயினா பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்குங்க. அது ப்ரிலிமினரிக்கு யூஸ் ஆகும். அதை விட மெயினுக்கு எஸ்ஏக்கு இதுக்கெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு எஸ்ஏல வந்து நேஷனல் லெவல்ல செகண்ட் மார்க் அப்ப 112 எடுத்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க ஏன் வச்சு பேப்பர் டைம் வேஸ்ட் பண்ற, அது அந்த டைம் வேற ஏதாவது டெக்ஸ்ட் புக் படிக்கலாமேன்னு சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்டு. ஆனா எஸ்ஏலையும் மெயின்லயும் சில பாயிண்ட்ல நீங்க எட்ஜி கொடுக்கறதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால எப்பயுமே நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றவங்க தயவு செய்து நியூஸ் பேப்பர் ரீடிங்க மினிமம் ஒரு ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் ஆகுது அது படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. அதனுடைய வேல்யூ இப்ப தெரியாது. நீங்க மெயின் எக்ஸாம் எழுதுறப்பதான் உங்களை அறியாம பாயிண்ட்ஸ் வந்து இப்போ உங்க ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு எழுதுறவனுக்கும் உங்க நீங்க நியூஸ் பேப்பரோட சேர்த்து டெக்ஸ்ட் புக்ஸ் ஆன்சர்ஸ் எழுதுறவங்களுக்கும் அந்த வித்தியாசம் தெரியும். எப்படி தெரியும்? அவன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி குறிப்பு வரைக்கும்னா அந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடைய பவள விழா, நூற்றாண்டு விழா, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து இப்ப 60 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுச்சு, அதையும் நீங்க எழுதுவீங்க கீழே. அப்ப யாருடைய ஆன்சருடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டோட நீங்க அதிகமான மதிப்பெண் ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ அதனால மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங்க கம்பல்சரி வளர்த்துங்க. ஓகே சார். சார் இன்டர்வியூ, உங்க இன்டர்வியூ பத்தி சொல்லுங்க. இப்ப வரப்போற இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அதாவது நேர்முக தேர்வு அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்றதுல உங்களுக்கு அதுல எல்லாமே விடையும் அடங்கியிருக்கு. நேர்முகம், ஒருவரை நேராக பார்த்து அவரிடம் பேசி அவரை பற்றி புரிந்து கொண்டு, அதாவது ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒன்றும் பெருசா புரிஞ்சுக்க முடியலனா கூட சம்பாட் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அந்த நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங், நீங்க ஒருத்தர் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதம், இது எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய டோட்டல் பர்சனாலிட்டிய பல ஆண்டுகள் அரசு பணியில உயர்ந்த பதவியில இருந்தவங்க தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மெம்பரா வருவாங்க. அப்ப அது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பல்வேறு அரசு துறைகள்ல உயர்ந்த பதவியில பல வருடங்கள் ஒரு மினிமம் 10, 15, 20 வருடங்கள் வந்து அதுல பணியாற்றி தான் வந்திருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்களால உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப அந்த இன்டர்வியூ போர்டுக்கு நீங்க போறதுக்கு அப்ப நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆள் பாதை ஆள் பாதி ஆடை பாதி. ட்ரெஸ்ஸிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரெஸ் வந்து நம்ம ஒருத்தவங்க பார்த்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க ட்ரெஸ்ஸை வச்சுதான் வருது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போர்டுக்குள்ள போற முன்னாடியே நல்லா நீட்டா அருமையா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். நல்ல கண்ணை உறுத்துகின்ற பளிர்ந்து இருக்கக்கூடிய ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல பிளைன் ஷர்ட்டு டார்க் பேண்ட் அதை அணிஞ்சிட்டு போகலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்றப்ப பொலைட்டா ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி
தெரியாத ஒரு விஷயத்த கூட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய குரூப் ஒன் இன்டர்வியூ, இப்ப நான் நிறைய டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். ஏன்னா குரூப் டூக்கே ஒரு 2-3 குரூப் டூக்கு, அப்புறம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 2 எக்ஸாம், அதுக்கு மொத்தம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு 5-6 அட்டன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ 2 வாட்டி போயிருக்கேன். எதுக்காக போனேன்னா, எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட சிவில் சர்வீஸ்க்கு இந்த போர்டு தான் வருவாங்க. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும்னு சொல்லி கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் 2 முறை கிளியர் பண்ணி நான் இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூல எல்லாத்துலயும் நான் கத்துக்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உட்கார்ந்து இருக்கவங்க ரொம்ப வயசானவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் பணி புரிஞ்சுட்டு அங்க வந்திருக்கவங்க, அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரெட் பியூரோக்ரசின்னு சொல்லுவாங்க, ரெட் ஏபிசம் அப்படின்னு படிப்போம். அதுல இருந்து வந்ததுனால அவங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசுறவங்களாம், ஐயா அம்மா சார் மேடம், அந்த பொலைட்னஸ் வந்து அவங்க 100% எதிர்பார்ப்பாங்க. அப்ப நம்ம பேசுறப்ப நம்ம ஆன்சர் சொல்றப்ப, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கேட்டாங்க, எப்பயுமே நியூஸ் பேப்பர் வந்து நீங்க அன்னைக்கு இன்டர்வியூ போர்டு போனீங்கன்னா 100% நியூஸ் பேப்பர்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கம்பல்சரி இருக்கும். அதனால யார் யாரெல்லாம் இன்டர்வியூ போறீங்களோ அன்னைய நியூஸ் பேப்பரை தயவு செய்து படிச்சுட்டு போங்க. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண அன்னைக்கு பெட்ரோல் டீசல் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோ விஷயமா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பெட்ரோல் வந்து இன்னைக்கு எவ்வளோ விலை ஏறி இருக்கு, டீசல் விலை எவ்வளோ ஏறி இருக்கு, அதெல்லாம் கேட்டவொடனே நான் அக்யூரட்டா அந்த 2.24 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு நான் துல்லியமா சொன்னேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப பாராட்டினாங்க, வெரி குட். அதே மாதிரி இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களை மனசார பாராட்டுவாங்க. அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல எங்கேயுமே நடிக்க தேவையில்லை, உங்க மனசுல இருக்கிற ஆன்சரை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஓப்பனா சொல்லலாம். நானும் என்கிட்ட பேசுறப்ப சொல்லுவேன், ஏன் நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வந்து குரூப் டூல செக்ரட்டரியேட்ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா வேலை பாக்குறீங்க, நீங்க இந்த போஸ்ட் குரூப் ஒன் போஸ்டுக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்க, நாங்க ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும், ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க இதை கொடுக்கலாமே, உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மேடம் கேட்டாங்க. நான் ஆன்சர் பண்ணேன், மேடம் நான் வந்து ஏற்கனவே ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி மெயின்லாம் எழுதியிருக்கேன், என் கனவே ஐஏஎஸ் ஆகணுன்றதுதான், அதுக்கான எல்லா தகுதியையும் திறமையும் நான் வளர்த்துட்டு இருக்கேன், இதே மாதிரி என் குடும்ப சூழல் காரணமா தான் நான் வந்து குரூப் 2 எல்லாமே எழுதி நான் அந்த போஸ்ட் கூட இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் குரூப் 1 அட்லீஸ்ட் ஐஏஎஸ் இல்லைனா கூட குரூப் 1 போஸ்ட்ன்றது என்னுடைய கனவு. நான் அந்த போஸ்ட் எனக்கு கிடைச்சதுன்னா நீங்க வாய்ப்பு கொடுக்கும் நபர் எப்படி சிறப்பா செயல்படுவாரோ அதை விட 2 மடங்கு சிறப்பா செயல்பட முடியும்னு நான் நம்புறேன் மேடம். அதனால எனக்கு அந்த பதவியை கொடுத்தீங்கன்னா 100% என்னால முடிஞ்ச சர்வீஸ அந்த பதவிக்கு நான் என்னால கொடுக்க முடியும். ரெண்டாவது, நான் அந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா இங்க வேலை பார்த்த என்னுடைய 2-3 வருட அனுபவம் அதுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஷி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அப்போ வந்து வெரி குட் அப்படின்னாங்க. ஸோ அப்பயே நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்பயே உங்களுடைய மெம்பர்ஸோடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு உங்களுக்கு மார்க் எவ்வளவு கிடைக்கும், நீங்க உங்களுக்கு நீங்க இந்த போஸ்ட் கிடைக்குமன்றதை நீங்க உங்களுக்கு ரிசல்ட் யாருமே சொல்ல வேணாம். அவங்க ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபேஸை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தப்போ ரைட்டோ பேசுங்க, அதாவது இன்டர்வியூன்னு போயிட்டோம் அங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க முக்கியமா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், தப்போ ரைட்டோ ஸ்பீக் அவுட், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பதில் தெரியுது தெரியல, அவங்க வந்து உங்களை வந்து நீங்க தான் நீங்க அறிவாலே இருக்க போய் தான் ப்ரிலிமினரி மெயின்லாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ உங்களால somehow you have the talent and knowledge இருக்க போய் தான் நீங்க வர முடியுது. ஸோ அங்க வந்து உங்களுக்கு கேள்வியை கேட்கறாங்கன்னா உங்களை அறிவை சோதிப்பதற்காக அவங்க கேட்கல, உங்களால வந்து ஒரு தெரியாத கேள்விக்கு கூட உங்களால எப்படி பதில் ஆன்சர் பண்ண முடியுன்றத சோதிப்பதற்காகத்தான் அவர்கள் கேட்கறாங்க. ஸோ அதற்கு நீங்க தயாரா போனீங்கன்னா போதும். பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து வெளியில வெற்றி மட்டும்தான் தெரியுது, அதுக்கு பின்னாடி இருக்க தோல்விகள் யாருக்குமே தெரியுது இல்ல.
சோ இந்த மாதிரி தோல்வி அடைந்த வெற்றியாளர்களுக்கு ஓகேவா சோ தோல்வி அடைகின்ற இப்போ டிஎன்பிசி எழுதிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தோல்வி என்பது ஒத்தி போடப்பட்டுள்ள வெற்றி தான் நான் சொல்லுவேன் தோல்வி என்பது ஒத்தி போடப்பட்டுள்ள வெற்றி இட்ஸ் எ போஸ்ட்போன்டு சக்சஸ் ஃபெயிலியர் இஸ் எ போஸ்ட்போன்டு சக்சஸ் கண்டிப்பா வந்து அது வெற்றிக்கான ஒரு அறிகுறி என்னை பொறுத்த வரைக்கும் மரணம் மட்டுமே தோல்வி நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க செத்துட்டா மட்டும்தான் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பணம் ஆனால் நீங்கள் மரணம் அடைகின்ற வரையில் உங்களால என்ன வேணாலும் சாதிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி எடுத்துங்க கேஎஃப்சி சிக்கன் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கேஎஃப்சியுடைய ஓனர் அந்த தாத்தா படம் போட்டிருப்பாங்க அந்த கேஎஃப்சியில ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு தாத்தா இருப்பாரு அந்த தாத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல கிட்டத்தட்ட 2 முறை சூசைட் அட்டன் பண்ண போய் அதுல இருந்து பிழைத்து 60க்கு மேல அவர் லைஃப்ல 60 வயசு வரைக்கும் ஃபெயிலியர் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு இந்த மாதிரி ஒரு ஐடியா சிக்கன் புரிச்சி சிக்கன் பண்ணலாம்னு சொல்லி அவராக ஸ்டார்ட் பண்றப்ப கேசி ஸ்டார்ட் பண்றப்ப அவருக்கு வயசு 65 அதுதான் கேசி பிராண்டை வந்து அவரு பிரான்சைஸ் கொடுத்து இன்னைக்கு உலகத்து சின்ன சின்ன ஊர்கள்ல கூட கேஎஃப்சி வந்துருக்குன்னா அத அவரு வந்து 60 வயசு ஆயிடுச்சு நமக்கு வயசு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அது ஆயிருக்க முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம காலம் வருகின்ற வரை நம்ம காத்து இருக்கணும் அதுல தப்பே இல்லை இப்ப நானும் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணப்ப எங்க சீனியர் சொல்லுவாங்க தம்பி லைஃப்ல சில பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணுவான் சில பேர் செகண்ட் அட்டெம்ப்ட் சில பேர் தேர்ட் அட்டெம்ப்ட் சில பேர் செவன்த் அட்டெம்ப்ட் அப்ப 7 அட்டெம்ப்ட் இருந்துச்சு லாஸ்ட் அட்டெம்ப்ட் கூட பாஸ் பண்ணுவான் ஆனா நீ லாஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குற வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு வாங்க லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல கூட நீ சக்சஸ் ஆகலாம் அப்ப நீ என்ன பண்ணுவோம் அதுக்கு ஃபீல்டுல இருக்கணும் நீ மட்டும் வேலை கிடைக்கல படிக்கிறேன் வேலை கிடைக்கல எனக்கு பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நீ மட்டும் உன்னுடைய பழைய வேலைக்கு நீ போயிடக்கூடாது அப்படின்றத எங்க சீனியர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதை தான் நான் இப்ப படிச்சுட்டு இருக்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் சொல்றேன் அதே மாதிரி சாதாரண விஷயம் மாரத்தான் அதாவது டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் யூபிசி ப்ரிப்பரேஷன்ன்றது ஒரு மாரத்தான் என்னுடைய லைஃப்ல எடுத்தீங்கன்னா 2005 செப்டம்பர் 1, 2005 என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட சேர்த்து 1வது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் பட் நான் ஒரு குரூப்போட ஆஃபீஸரா நான் வந்து என்னுடைய கனவை என் கனவு ஐஏஎஸ் அட்லீஸ்ட் ஒரு குரூப்போட ஆஃபீஸர் ஏன்னா மோர் ஆர் லெஸ் நம்ம குரூப்போட ஆஃபீஸர்னாவே ஒரு 8 வருஷம் ஐஏஎஸ் வந்துடும் ஒரு ஹோம் கேட்டர்ல தமிழ்நாட்டிலேயே நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸரா வந்துடலாம் அப்போ நான் அவனுக்கு ஒரு குரூப்போட ஆஃபீஸராக ஆகணுன்றது என்னுடைய குறைந்தபட்ச எய்ம் அப்ப நான் வந்து 2015 நவம்பர்ல தான் நான் போஸ்ட் வந்து ஜாயின் பண்றேன் கிளியர் பண்ணி எக்ஸாம் 2012 எழுதிட்டேன் ஆனா கிட்டத்தட்ட 2005 நான் ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ப்ரிப்பரேஷன் 2015 வரைக்கும் நான் முடிவுக்கு அப்ப எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் யோசிச்சுங்க 10 இயர்ஸ் ஆச்சு எவ்வளவு நான் ரீச் பண்ண 10 வருஷத்துல என் கோலை ரீச் பண்றதுக்குள்ள பல எக்ஸாம்ஸ் நான் பாஸ் பண்ணேன் சிடிஎஸ் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 பிஓ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் அப்ப நம்ம இலக்கை அடைகின்ற வரையில் இந்த எக்ஸாம் சின்ன சின்ன எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணது எதை காட்டுச்சுன்னா ஓ நம்ம போற பாதை சரியான பாதை நம்ம கண்டிப்பா இலக்கை அடைவோம் அதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறது கரெக்டு அதே மாதிரி உங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் அது எல்லாத்தையும் எடுங்க அது வந்து நீங்க பிடிக்குது பிடிக்கல இட் கிவ்ஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால எவ்வளவு க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுது அந்த க்வெஸ்சனுக்கு எப்படி உங்களால ரியாக்ட் பண்ண முடியுது இதெல்லாம் உங்களுக்கு வந்து மற்ற தேர்வுகளை எழுதுவதற்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் அதனால இப்ப ப்ரிப்பேர் பண்ற நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அந்த ஆடம் கில்கிரிஸ்ட் சொன்ன ஸ்டே இன் கிரீஸ் அப்படின்ற அந்த புத்தகத்துல சொன்ன வாசகம் தான் நீங்க வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் உங்கள் முயற்சியையும் உங்கள் பயிற்சியையும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் கைவிட்டுறாதீங்க கண்டிப்பா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் கடவுளே முடியலனாலும் உங்களுடைய உழைப்பு கண்டிப்பா அதுக்குரிய பலனை கொடுத்தே தீரும் அதனால நீங்க வந்து தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க சார் உங்க கூட பேசின அந்த 10 நிமிஷத்துலயே தெரியுது எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் பர்சன் அப்படின்றது ஓகேவா
சார், நீங்க மேல மேல வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த டைமிங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மோசின், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஓகே, நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன்.